Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல உலகில் உள்ள அஞ்சு ஆபத்தான கொடூர உயிரினங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் ஒன், இருக்காஞ்சி ஜெல்லி ஃபிஷ். இந்த இருக்காஞ்சி ஜெல்லி ஃபிஷ் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிற ஜெல்லி ஃபிஷ். அதே நேரம் இந்த வகை ஜெல்லி ஃபிஷ் தான் ரொம்பவே அதிகமான விஷத்தன்மை கொண்டதும் கூட. இந்த ஜெல்லி ஃபிஷ் நம்ம விரல் நகம் அளவு தான் இருக்குமா? இவ்வளோ சின்ன சைஸ்ல இருக்கிற இதோடைய விஷம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல ஒரு கோப்ரா ஸ்னேக்கை விட 100 மடங்கு அதிகமா இருக்குமா? இந்த இருக்காஞ்சி ஜெல்லி ஃபிஷோட விஷம் புரோட்டினேஷியஸ் போரிஸ், நியூரோடாக்சிக் பெப்டைட்ஸ், பயோ ஆக்டிவ் லிபிட்ஸ்னு ரொம்பவே ஆபத்தான வேதிப்பொருட்களை உள்ளடக்கியது. இந்த ஜெல்லி ஃபிஷ் மூலமா தாக்கப்படுற மனிதர்களுக்கு தலைவலி, வாந்தி, இதய துடிப்பு அதிகரிக்கிறதுன்ட்டு நிறைய சிம்டம்ஸ் ஏற்படுமா? நம்பர் 2, ப்ளூ கிளாக்கஸ். இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலோட கடல் பகுதிகளில் வாழக்கூடிய இந்த ப்ளூ கிளாக்கஸ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா? இதோட தோற்றம் ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன், அப்புறம் அதோட சின்ன தோற்றம் பார்த்த உடனே அது கையில் எடுத்து பார்க்கணும்னு தான் எல்லாருக்கும் தோணுமா? அதிகபட்சமா 1.5 இன்ச் அளவு மட்டுமே வளரக்கூடிய இந்த ப்ளூ கிளாக்கஸ் நேச்சுரலா தனக்குள்ள விஷத்தை ப்ரொடியூஸ் பண்ணவே பண்ணாதான். இதோட பிரைமரி ஃபுட்டான போர்ச்சுகீஸ் மேனோவரோட நீளமான டென்டகல்ஸ்ல இருந்து வெளிப்படுற விஷம் ப்ளூ கிளாக்கஸோட டிஷ்யூல தான் ஸ்டோர் ஆகுமா? தெரியாம இதை கையில எடுத்தா இது கடிக்கும் போது இதோட டிஷ்யூல இருந்து வெளிப்படுற விஷம் சரியான ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாத பட்சத்துல அதிகப்படியான வலி, வாமிட்டிங், குமட்டல்னு ஏற்படுமா? இதனால உயிருக்கே ஆபத்தான நிலையும் ஏற்படுமா? நம்பர் 3, தி ஜெயின்ட் வாட்டர் பக். நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காலையும் ஈஸ்ட் ஏசியாலையும் அதிகமா காணப்படுமா? அதிகபட்சமா 4 இன்ச் நீளம் வளரக்கூடிய இந்த ஜெயின்ட் வாட்டர் பக் தன்னுடைய முட்டைகளை தான் அதோடைய முதுகுல இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாதுகாக்குமா? இந்த ஜெயின்ட் வாட்டர் பக் நல்லாவே நடிக்குமாங்க. ஆற்று படுக்கையில இறந்து போன மாதிரி பல மணி நேரத்துக்கு அமைதியா படுத்து வேட்டையாடக்கூடியதா? இதை யாராச்சும் தெரியாம மிதிச்சுட்டா இது கால் விரல்கள்ல கரெக்டா குறிப்பாத்து கடிச்சு விடுமா? இதோட ஒரு கடி மனிதனுக்கு மரண வலியை கொடுக்குமா? நம்பர் 4, தி ஆப்ரிக்கனைஸ்ட் ஹனி பீஸ். இதுக்கு கில்லர் பீஸ்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதை கில்லர் பீஸ்னு சொல்ல காரணம், வெறும் 2 சென்டிமீட்டர் நீளம் மட்டுமே வளரக்கூடிய இந்த கில்லர் பீஸ் ரொம்பவே ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியவை. ஒரு கில்லர் பீ கொட்டுறது மூலமா மனிதனுக்கு பெரிய ஆபத்து இல்லைனாலும் இதோட கூட்டை யாராச்சும் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டா இந்த கில்லர் பீக்கும் மனிதனுக்கும் மரணம் நிச்சயமாம். இந்த வகை தேனீக்கள் மனிதனை டார்கெட் பண்ணி கொட்டி விஷத்தை செலுத்தின கொஞ்ச நேரத்திலேயே செத்து போயிடுமாம். நம்பர் 5, ப்ளூ ரிங் ஆக்டோபஸ். இந்த ஆக்டோபஸ் பார்க்க ப்ளூ ரிங்கோட ரொம்பவே அழகான தோற்றத்துல வெறும் 8 இன்ச் அளவுக்கு மட்டுமே வளரக்கூடிய தன்மை கொண்டது. இந்த ஆக்டோபஸ் இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலோட கடல் படுக்கைகள்ல அதிக அளவுல காணப்படும். இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட 300 வகையான ஆக்டோபஸ்கள்லயே ரொம்பவே ஆபத்தான விஷயத்தை கொண்டு இருக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.